ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் சேனலில் வந்து என்ன பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாலே இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து ஃபிஷ் கறி தான். இது என்ன ஃபிஷ்ஷுனா வந்து கெளுத்தி மீன். இது கெளுத்தி மீன் வந்து போன்லெஸ் மீன், முள்ளு இல்லாதது. ஸோ இங்கே இப்படி கிடைக்கும், இங்கே இந்த மாதிரியும் கிடைக்கும். ஸோ நான் இதை வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கேட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்காய் எண்ணெயை பார்க்கும்போது தெரியும், இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு கேரளா டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இது வந்து ஒரு கேரளா டிஷ் தான். மலபார் ஃபிஷ் கறி பண்ண போகிறேன். ஸோ மலபார் ஃபிஷ் கறி எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் இதை. ஸோ எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதை இன்றைக்கி பண்ணி காட்டுறேன் நான். ஸோ அதுக்கு தேவையானது எனி ஃபிஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து கேட் ஃபிஷ்னு சொல்கிற நம்மளோட கெளுத்தி மீன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 350 கிராம் கெளுத்தி மீன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதுக்கு தேவையான மசாலா வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபிஷ் கறியே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம்னு சொன்னால் நார்மல் குக்கிங் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய தான். ஸோ அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன எடுக்கணும்னா, கடுகு, ஜீரகம், இது ரெண்டும் வந்து எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் பால், கடைசியில் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணோம். தேங்காய் பால் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறேன் நான். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நான். ஸோ இதுக்கு தேவையானது வந்து நம்ம நார்மல் மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி. ஆக்சுவலி நான் வெறும் இது வெறும் மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள். இது வெறும் மல்லித்தூள், இது மஞ்சப்பொடி. ஸோ மிளகாய் பொடி வந்து 2 டேபிள் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டீஸ்பூனில் வந்து 2 டேபிள் டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 டேபிள் டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து இந்த சைஸ், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். உப்பு வந்து நமக்கு தேவைக்கேற்ப, நமக்கு என்ன டேஸ்ட்டு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடக்கூடாது. இந்த இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி தான் போடணும். அதாவது இஞ்சியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிடணும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி க்ரீன் சில்லி வந்து ஒரு 4 க்ரீன் சில்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஒரு 12 பல்ல பூண்டு எடுத்துக்கணும். கார்லிக்கை வந்து இதை தட்டி தான் போட போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து பேஸ்ட் போடவே கூடாது, இப்படி வந்து தட்டி போட்டால் தான் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது நான் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டுன்னு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி. பட் இன்றைக்கி அவங்க இங்கே இல்லை, அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ மேபி அவங்களும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இது எடி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக மலபார் ஃபிஷ் கறி எடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இது கொத்தமல்லி, கடைசியாக நம்ம வந்து ஜஸ்ட் போட்டுக்கிறது. கருகப்புள்ள வந்து கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப முக்கியம், அவசியம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து கருகப்புள்ள வந்து வாங்கணும். ஸோ கருகப்புள்ள வந்து இன்றைக்கி சேர்க்கலை. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பட் கருகப்புள்ள இருந்ததுன்னா கருகப்புள்ளையை வந்து நீங்கள் போடுங்க, ரொம்பவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு, டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இதை பண்ணலாம். ஸோ இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பேஸ்ட்டாக போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். பட் என்கிட்ட பேஸ்ட்டு தான் இருக்குது எடுத்துனா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ளேவர் சாப்பிடும்போது. ஸோ நல்லா தட்டி வச்சுருக்கிற பூண்டு. ஸோ நான் வந்து 2 டேபிள் டீஸ்பூன் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில், ரொம்ப பயப்படாதீங்க. கோகோனட் ஆயில்னோடனே ஐயோ கோகோனட் ஆயிலில் சமையல் பண்ணுறமேலாம், கோகோனட் ஆயிலை வந்து நம்ம அளவாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரியலாகவே நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து 2 டேபிள் டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயும் 1 டேபிள் டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேண்டாம் தேங்காய் எண்ணெயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏனி குக்கிங் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ குக்கிங் ஆயிலும் 2 டேபிள் டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன்.
ஸோ தேங்காய் எண்ணெய் வேணும்னு வேணான்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம், குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட் மலபார் ஃபிஷ் கறியோட இதே வந்து ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. பட் நான் வந்து எப்பவுமே பாதிக்கு பாதி தான் அதை வந்து சேர்த்துப்பேன். ஸோ எதையுமே அளவாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ எண்ணெய் நல்லா சுற்றுச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து கடுகு வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு எப்பயுமே வந்து சமையலில் நல்லா பொரியணும். அதை நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் தான் வந்து வேறு எதுவும் சேர்க்கணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஜீரகம், அதே மாதிரி சின்ன ஜீரகம், அதாவது கியூமன் சீட், அது வந்து 1-2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வந்து சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி இந்த வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போடும். ஏன்னா நம்ம வெறும் 300 கிராம் மீன் தான் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ தாளித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கருகப்பில் இருந்தால் கண்டிப்பாக கருகப்பில் போட்டுருங்க. இப்போ வந்து வெங்காயம், வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி வச்சுருப்போம், சால்ட்டு வந்து சேர்த்துப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டக்குன்னு வந்து வதங்கிடும். அது சும்மா ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி. ஸோ இந்த வெங்காயம் வந்து வதங்கி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல்லும் இஞ்சியையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி போட்டது நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு 1/2 டன் நல்லா ஒரு இது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அரைவேக்காடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பாதி வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு நிமிஷம் வேணும்னா கொஞ்சம் கிண்டிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி பழத்தை போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து நான் தக்காளி பழத்தை சேர்த்துக்க போகிறேன். இது 2 மீடியம் சைஸ் தக்காளி போதும், அவ்வளோ போதும். இப்போ நீங்கள் 1/2 கிலோ மீன் அப்படி சொன்னால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மீன் அப்படி சொன்னால் தாராளமாக நீங்கள் 4 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா நான் வந்து இந்த மலபார் ஃபிஷ் கறிக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதே கிடையாது, புளியே இதில் வந்து ஊற்ற மாட்டோம். புளி ஊற்றாமல் தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்பு தான். கொஞ்சோண்டு உப்பு தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு புளிப்பே நம்ம வந்து தக்காளி தான் கொடுக்க போகுது, அதனால் நீங்கள் வந்து 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னு சொன்னால் 4 பெரிய தக்காளி நல்லா எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் போதும் அதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு மாதிரி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ தக்காளி பழம் வந்து நல்லா இதாகிடணும். ஸோ இப்போ வந்து மஞ்சள் பொடி,
மல்லிப்பொடி, அப்புறம் மிளகாப்பொடி. இது வெறும் மிளகாப்பொடி தான், குழம்பு பொடியெலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் அது. ஸோ பொடியையும் நல்லா வந்து இந்த தக்காளி பழத்தோடு போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டயத்தில், ஏன்னா மசாலா எல்லாம் கருகிடக்கூடாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், கருவேப்பிலை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரியலாக அதுக்கு வந்து கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா கண்டிப்பாக வேணும் இதுக்கு கருவேப்பிலை. நான் இன்றைக்கி கருவேப்பிலை வந்து சேர்க்காம தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு மீன் குழம்பு பண்ணுற ஐடியாவே கிடையாது. இன்றைக்கி என்னோடய பையன் வந்து மீன் குழம்பு வேணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னனால தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு சரி பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்களுக்குமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே இன்றைக்கி வந்து எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி என் பையன் அவருக்காக தான் இந்த மீன் குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் கேட்டாருன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி கருகப்பிலை வந்து வாங்கணும், அதனால் இப்போதைக்கு வந்து இருக்கிறத வச்சு பண்ணுறேன் நான். ஸோ நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா இப்படி பிரிஞ்சு வரணும். இப்படி பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆயில் வந்து வருது அங்கங்கே, நல்லா ஊஸ் அவுட் ஆகுது ஒரு மாதிரி ஃபுல்லாக தெரியுதா. ஸோ இந்த மாதிரி மசாலாவிலேருந்து ஆயில் தனியாக வர மாதிரி இருக்கும், ரொம்ப வர விடாதீங்க, சும்மா கொஞ்சம் அப்படி அது தெரியும் உங்களுக்கு அங்கங்கே. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு மீனை போட்டு வேக வைக்க போகிறோம். கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் மீன் வெந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நார்மல் குக்கிங் ஆயிலையும் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டாலும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், இந்த ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே ஊற்றிடுறேன், ஏன்னா மீன் வந்து இந்த தண்ணியில் தான் வேக போகுது. இப்போ மீன் வந்து மீனுக்கு வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் நான், ஒரு 300 ml அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மாதிரி நல்ல அங்கங்கே அப்படியே பபுள்ஸ் வரும். அப்படி பபுள்ஸ் வர டயத்தில் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் நல்லா வர டயத்தில் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு இடி வருது. இடி வரும்போது வந்து நம்ம இந்த மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ மீனுமே எந்த மீன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். பட் நான் வந்து எப்பயுமே மலபார் ஃபிஷ் கறி அப்படி சொன்னாலே வந்து நான் கெளுத்தி மீன் தான் வந்து போடுவேன், கேட் ஃபிஷ்ன்னு சொல்கிற அந்த கெளுத்தி மீன் தான். இல்லை மேக்ரல், மேக்ரல் வந்து ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கிடைச்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ் கறி பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் அடுத்து வந்து நம்ம மதுரை ஸ்டைல், அதாவது பரமக்குடி மதுரை ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத அதையும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த டயத்தில் வந்து நல்லா பபுள்ஸ் வரும்போது இந்த மீனை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் நம்ம இதில். ஸோ நல்லா அப்படி வந்து மீனை வந்து உடச்சிடாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க, அப்படி நல்லா உள்ளே இது பண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும். ஸோ இது கடையில் வந்து ஏற்கனவே நம்ம தக்காளி பழம் இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உப்பு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம், பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டனால நான் பொடி போடம்பு உப்பு போடலை. ஸோ இப்போ வேணால் டேஸ்ட் பண்ணிவிட்டு
நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது. ஸோ உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வேணால் தேங்காய் பால் எடுத்து சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி நல்லா மீன் நல்லா வேகட்டும். மீன் நல்லா வெந்த உடனே நல்லா திருப்பி லைட்டடி விட்டுக்கோங்க. இப்படி மீன் வெந்த உடனே அப்படியே கருகப்பிள்ளை மாஸ்டர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ கருகப்பிள்ளையும் கொத்தமல்லியையும் மறுபடியும் போட்டு அது கொஞ்சம் போட்டு அப்படி இறக்கிடுங்க. ஸோ தேங்காய் பால் சேர்க்கணுன்னா மீன் கொஞ்சம் இப்படி ஹாஃப் டன் குக் ஆகிட்டுருக்கே இருக்கும்போது அந்த டயத்தில் வந்து தேங்காய் பாலை ஊற்றி அதையும் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்கணும்னா கொஞ்சம் நுரக்கட்டி அப்படியே கொஞ்சம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அதை அப்படியே இறக்கிக்கணும். ஸோ இப்போ மீன் நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஸோ இந்த போன்லெஸ் மீன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே இது வந்து குக் ஆகிடும். நார்மலாக மீனே உங்களுக்கு தெரியும் 5-10 நிமிஷத்துலேயே வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். அப்படி இன்றைக்கி சேர்க்குறேன் நான். ஓ தேங்காய் பால் எடுத்துருக்கேன் போல இருக்கு. வந்து நல்லா தேங்காய் பாலில் நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் வச்சுருந்தேன், நல்லா குக் ஆகிடுச்சு. தேங்காய் பாலும் நல்லா இஞ்சி அந்த ஆயில் உங்களுக்கு தெரியுதா, ஆயில் வந்து நல்லா மேலே மேலே நல்லா வந்துருச்சு, இப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆயில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கருகப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அப்படி இறக்கிடலாம். ஸோ இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு இந்த டேஸ்ட்டு எடுத்து சொல்லிட்டுன்னு. ரொம்பவே எல்லாமே நல்லா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கறி. ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை மீன் குழம்புக்கும் ரைஸுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து என் பையன் தான் இந்த மீன் குழம்பு இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதனால் அவருக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவரை டேஸ்ட் பண்ணி சொல்லட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனு. அவரடி எப்படி இருக்குன்னு தெரியும் அவருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்காக இதை நான் வந்து உங்களுக்கும் சேர்த்து காட்டணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கேன். அதனால் அவர்கிட்ட கொடுத்தே டேஸ்ட் பண்ண சொல்கிறேன் நான். நாங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே. ஸோ அவர் வாய்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஓகே. ஸோ மீன் குழம்பு நல்லா இருக்கான். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் அண்ட் சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.